ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆயுசுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காயோடைய பெனிஃபிட்லாம் பார்த்துடலாங்க. முருங்கைக்காயை வந்து நம்ம நார்மலாக வந்து சமையலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முருங்கைக்காய் யூஸ் பண்ணுவோம். அதுவும் சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் இல்லாமல் நம்ம வந்து சமைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு முருங்கைக்காயை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு காயின்னு சொல்லலாம். இப்போ முருங்கைக்காயில் வந்து என்ன சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பொட்டாசிய சத்து வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தில் தான் இருக்கும். அந்த வாழைப்பழத்தோட அதிக அளவு வந்து பொட்டாசியம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காய் தான் இருக்கு. அதே மாதிரி புரத சத்து வந்து அதிக அளவு வந்து முருங்கைக்காயில இருக்கு. புரத சத்து வந்து நமக்கு நார்மலாவே தெரியும், முட்டையில வந்து அதிக அளவு நமக்கு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீனுக்கு இணையா நமக்கு வந்து முருங்கைக்காயில வந்து இருக்கு. ஸோ வந்து முருங்கைக்காய் வந்து ரொம்பவும் நமக்கு ரொம்பவும் நல்லது. அது மாதிரி கால்சியம், கால்சியம் நமக்கு வந்து பாலில் தான் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கு. அதே அளவுக்கு நம்ம வந்து முருங்கைக்காயிலையும் கால்சியம் சத்து இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் சி வந்து முருங்கைக்காயில வந்து அதிக அளவு இருக்குங்க. நம்ம விட்டமின் சி வந்து அடுத்தபடியாக நமக்கு வந்து ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முருங்கைக்காயிலையும் இருக்குது. ஸோ வந்து முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி இவ்வளோ பழங்கள் காய்கறியில் உள்ள நன்மைகளை எல்லாமே மொத்தமாக அடைக்கிறதுக்கு நமக்கு முருங்கைக்காயில். ஸோ எல்லா வித சத்துக்களும் விட்டமின்ஸும் நமக்கு முருங்கைக்காயில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே முருங்கைக்காய் வந்து நமக்கு நல்லது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, அயன். அயன் வந்து முருங்கைக்காயில் வந்து ரொம்ப அதிக அளவு இருக்குது. அது மட்டும் இல்லை, முருங்கை கீரை இது மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு வந்து அயன் வந்து அதிக அளவு இருக்கு. அதனால வந்து முருங்கைக்காய் வந்து எப்பவுமே நீங்க சாப்பிடும் போது கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்றது வந்து நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டான்னு சொன்னாலும் நீங்க அதை பண்ணி எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி ஏதாவது ஒரு இது சொல்லி நீங்க அவங்கள வந்து சாப்பிட வச்சிருங்க. முருங்கைக்காய் மட்டும் இல்லைங்க, முருங்கை கீரையும் அவங்கள வந்து சாப்பிட வச்சிருங்க. ஆக மொத்தம் முருங்கைக்காய் வந்து நம்ம ஒரு விட்டமின் டானிக்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு அடை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கேரட் வந்து ஒரு பாதி கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இது கடிச்சிட்டாங்கன்னா வந்து உரப்பாக இருக்கும். அதனால வந்து நான் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இல்லைன்னா கூட நீங்கள் லைட்டாக இதில் வந்து பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். கேழ்வரகு வந்துடைய அடை வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. இது வந்து யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு, அவங்க அதாவது சர்க்கரை நோய். இப்போ 100க்கு 50 பேருக்கு வந்து நமக்கு என்னென்னா டயபெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கேழ்வரகு வந்து ரொம்பவும் நல்லது. இதில் வந்து நமக்கு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சுகர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலின் வந்து போட்டுப்பாங்க. அந்த இன்சுலின் போடாமல் தவிர்க்கணும்னா நம்ம கேழ்வரகு அடை வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சுலின் போடணும் அவசியமே இருக்காதுங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து கேழ்வரகு அடையாக கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டினா வந்து தோசை மாதிரி நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கேழ்வரகு புட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தட்டு இல்லாட்டினா ஒரு வாழையில இல்லாட்டினா ஒரு பால் பேக்கெட் கவர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து எதுவுமே இல்லாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆயில் வந்து ஃபுல்லாக கையில் ரெண்டு கையிலையும் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் உருண்டையை வந்து கொஞ்சம் இந்த அதாவது கையில் வந்து தட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய உருண்டை தேவைப்படாது, கொஞ்சம் சின்னமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இலை வச்சுருக்கனால கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து உருண்டைகள் இந்த மாதிரி உருட்டிக்குங்க.
ஊற்றிட்டு இந்த மாதிரி வாழையில் வச்சுட்டு லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தோசைக்கல்லை போடும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வீரல் விட்டுச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக தான் வந்து தட்டணும்னு கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்பவும் தடிமனாகவும் தட்டிடாதீங்க, ஏன்னா வேகணும் உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மெல்லிசாவே நீங்கள் இதை வந்து நல்லா வந்து இப்படி தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் வந்து தவா வச்சுருக்கேங்க. இதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டி வச்சுருக்க இந்த கேழ்வரகு அடையை வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரொம்ப ஆயில், இப்போ நம்ம ஊற்றிருக்க ஆயிலே போதும். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க. ஆயில் வந்து அதிகமாக வந்து இப்போ சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வந்து ஆயில் வந்து அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே உங்களுக்கு போதும். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா திரி போட்டுகிட்டே இருங்க. அது இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ நமக்கு ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கேழ்வரகு அடை மட்டும் பார்க்கல, முருங்கைக்காயோடைய பயன்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.